கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1010.9 கோடி 1.9 கோடி மதிப்பீட்டான வளர்ச்சி திட்ட பணிகள். இன்றைக்கு வந்து சீர்மிகு நகராட்சி திட்டத்தில் பந்தய சாலையில் 40.67 கோடி மதிப்பீட்டில் மாதிரி சாலை அமைத்தல் பணி, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 1.72 கோடி மதிப்பீட்டில் 72 கோடி மதிப்பீட்டில் 2 எண்ணிக்கையிலான சாலைகள் தேங்கும் மணல் குப்பைகளை அகற்றும் வாகனம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்குதல், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 7.86 கோடி மதிப்பீட்டில் இடகல்வி மேலாண்மை பணிகளுக்கு 105 எண்ணிக்கையிலான இலகு ரக வாகனங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்குதல், மாநகராட்சி பொதுநிதியின் கீழ் 2.53 கோடி மதிப்பீட்டு திடகல்வி மேலாண்மை பணிகளுக்கு 100 எண்ணிக்கையிலான பேட்டரி வாகனங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்குதல், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வரவள்ளி வீரகேரளம் கவுண்டம்பாளையம் துடியலூர் ஆகிய பகுதிகளுக்கு ரூபாய் 860.80 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் அடிக்கல் நாட்டி, வெள்ளலூர் பேரூராட்சியில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் வாரசந்தை திறந்து வைத்தல், பெரிய நகமம் பேரூராட்சியில் 39 லட்சம் மதிப்பீட்டில் 19 பணியாணைகளுக்கு பணியாணை வழங்குதல், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 36.40 லட்சம் மதிப்பீட்டில் கண்ணம்பாளையம் மேட்டூர் சூலூர் திருமயம்பாளையம் வேட்டக்காரன்பூர் ஆகிய பேரூராட்சியில் இலகு ரக வாகனம் கொள்முதல் செய்தல், நம கிராம திட்டத்தின் டாடா பாத் பகுதியில் 50 லட்சம் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா பணி, செல்வம்பதி மற்றும் குமாரசாமி குளங்கள் 31.65 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணி, கிருஷ்ணம்பதி குளம் ரூபாய் 19.36 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணி, JNNUரம் திட்டத்தில் நஞ்சுண்டபுரம் பகுதியில் 43.60 கோடி மதிப்பீட்டில் 40 LED கொள்ளளவு கொண்ட MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் பணி இதுதான் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன். ஆமாம், முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்க, கேரள அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நாங்களும் அந்த இயக்கத்தை சேர்ந்த தோழரிடம் சொல்லியிருக்கிறோம், கோவைக்கு குடிநீர் பஞ்சத்தை சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஆலியா டேம்லேருந்து தண்ணி எடுத்து குடிநீர் வழங்க வேண்டும் என்ற போது அதற்கு ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்கிறது, அது புதுப்பிப்பதற்காக பொதுப்பணித்துறை நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வருகிற பணிகள் அனைத்துக்குமே முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்காங்க, கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கோவைக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதே சமயம் சிறுவாணியிலிருந்து பில்லூர் வரக்கூடிய ஆற்றில் வந்து தடுப்பணை கட்டியிருக்காங்க, இது சம்மந்தமாக நம்ம அதிகாரி ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா? கேரளா அதே கேள்வி சட்டமன்றத்திலையும் கேட்டாங்க, உடனடியாக நாங்கள் நீதிமன்றம் செல்வோம்னு நீர்வளத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அது எடுக்கிறதுக்கு உள்ள நடவடிக்கை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கார் நீர்வளத்துறை அமைச்சர் அவர். ஜூன் மாதம் திறந்துடுவோம், தண்ணி கோவைக்கே வந்துடும் சார்.